ரட்சிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள், ஏன்னா ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களை தான் நான் பார்க்குறேன், மீட் பண்ணுறேன், சந்திக்கிறேன், பேசுகிறேன், ஆலோசனைகளை கொடுக்குறேன். ரட்சிக்கப்பட்ட அநேக குடும்பங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, பணப்பிரச்சனையாக இருக்கு. ஆனால் அந்த செய்திக்கு முன்னாடி நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்கிறேன். இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கும் சரி, இனி இந்த வார்த்தையை கேட்க போகிற அனைவருக்கும் சரி, ஒருவேளை நீங்கள் பணப்பிரச்சனையில் இருப்பீர்களே ஆனால் இன்றோடு உங்கள் பண பிரச்சனை தீர்ந்து போகிறது. இந்த நிமிஷத்தோடு உங்க பண பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகிறது. பண பிரச்சனைக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ பல பிரச்சனைகள் இருக்கு, அதுல ரொம்ப பிரதானமா ரொம்ப பெருசா இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு நான் பார்த்தேன், பண பிரச்சனை தான். அநேகருடைய சரீரத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கு. அந்த ஆரோக்கிய குறைபாடுக்கும் பிரதானமா இருக்கிறது துட்டு பிரச்சனையா தான் இருக்கு. இப்ப ஆரோக்கிய பிரச்சனைக்கு கூட பாருங்களேன், ஒரு மூல காரணம் அது ஒரு பண பிரச்சனையா இருக்கு, பண பற்றாக்குறையா இருக்கு. அநேகரை இன்றைக்கு பரிசோதனை செய்து பார்க்கிறார்கள். சரீர வியாதி, சின்ன வயசுல நிறைய வியாதி, இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா, சத்தான உணவுகள் அவர்களுக்கு கிடைக்கல, நல்ல ஆகாரங்கள் கிடைக்கல, நல்ல உணவுகள் போஷாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கல. அதுக்கு ஒரு பிரதானமான ஒரு விஷயம் அவர்கள் லைஃப்ல இருக்கக்கூடிய ஏழ்மைத்தனம், பற்றாக்குறை. வாங்குற சம்பளம் நாலு பேருக்கு தான் பத்துது, ஆனால் வீட்டில் எட்டு பேர் இருக்காங்க, பத்தல, போஷாக்கு கிடைக்கல, நல்ல சத்தான ஆகாரங்கள் கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுகிறது. அப்போ பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பண பிரச்சனையா இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா பாவ பிரச்சனை. என்ன பிரச்சனை? பாவ பிரச்சனை. இந்த பாவ பிரச்சனைக்கு கூட பண பிரச்சனை ஒரு மூல காரணமா இருக்கு பாருங்களேன். நிறைய பேர் சொல்றாங்க பணம் தாங்க பாவத்துக்கு ஒரு பெரிய காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, உலக அளவுல சர்ச் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, பணம் இருந்து பாவத்தில் ஈடுபடுகிறவர்களை பார்க்கிலும் பணம் இல்லாதபடியினால் பாவ தொழிலில் வாழக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்களாம். உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் எந்தெந்த நாடு அதிக பாவத்தில் வாழ்கிறார்கள், எந்த நாட்டின் மக்கள் குற்ற செயலில் ஈடுபடுகிறார்கள், எந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல வகையான குற்ற செயலிலும் பாவ செயலிலும் ஈடுபடுகிறார்கள் என்று கணக்கிட்டு பார்க்கும் பொழுது, எந்த தேசங்கள் எல்லாம் ஏழ்மைத்தனத்தில் இருக்கிறதோ, வசதிகள் குறைபாடுகள் இருக்கிறதோ, வளர்ச்சியற்ற நிலைகள் இருக்கிறதோ, தரித்திர சூழ்நிலைகள் இருக்கிறதோ, அந்த தேசங்களில்தான் பாவமும் குற்ற செயலும் அதிகமாக இருக்கிறதா. அப்போ நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்களேன். அப்போ பணம் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு பாருங்க. அது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில அந்த பணம் இல்லாதது ஒரு பெரிய சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனையே அதிகமாக எங்க எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, பணத்தினாலதான். அநேக குடும்ப சகோதரர்கள் உடன் பிறந்தவர்களுக்குள்ள கூடிய வரக்கூடிய பிரச்சனை கூட எதனாலன்னு கேட்டீங்கன்னா, பணம் சொத்து சார்ந்த விஷயத்துலதான் பிரச்சனையே வருது. அநேக பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய சண்டை சச்சரவுகளுக்கே மூல காரணமா இருக்கக்கூடியது பணம் சொத்துக்கள் போன்ற பிரச்சனையாகவே அது இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஃபேமிலியா ஒவ்வொரு குடும்பமா நுணுக்கமா கவனித்து பார்த்தா வெளியே தெரியக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ரூட்ல இருக்கக்கூடிய ஒரு முதல் பிரச்சனை பண பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, சத்தியம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வை ஏற்படுத்துகிறது. இந்த பிரச்சனைகளிலிருந்து கர்த்தரை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த பணம் இல்லாத பற்றாக்குறை அழுத்தம் அதனால் வரக்கூடிய வலி வேதனையிலிருந்து நீக்கப்பட்டு ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுடைய லைஃப்ல ஏழ்மைத்தனத்தையும் பற்றாக்குறையையும் ஆண்டவர் அவருடைய வார்த்தை
காலி பண்ணுதுங்க. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளையினுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய ஏழ்மைகளை அகற்றி வளமைகளையும் செழுமைகளையும் தந்து இந்த உலகத்துல பற்றாக்குறை பண பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் வாழவில்லை, பொருள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது புரியுதுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, பொருள் உலகம், மெட்டீரியல் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அது முதல்ல உங்களுக்கு புரியணும். எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல பாருங்க, ஒரு திருமண வயதை அடைந்த ஒரே வீட்டில் நாலு பெண் பிள்ளைகள். சமீபத்தில் அதை நான் சந்தித்தவங்கள அங்கேதான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தப்பட்டது. நல்ல குடும்பங்க, நல்ல ஃபேமிலி, நல்ல பிள்ளைகள், நல்ல அற்புதமான ஒரு ஃபேமிலி பாருங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்க முடியல. என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே காரணம், பணம் இல்லாததான், வேற ஒன்றுமே இல்லை. இவன் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த பணத்தின் மூலமாய் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை ஆண்டவர் ஒரு பெரிய தீர்வை அவர் ஏற்படுத்துகிறார். வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசித்து சற்று இந்த செய்தியின் ஆழத்திற்குள்ளாக நாம் கடந்து சென்று உள்ளே பிரவேசித்து பல அற்புதமான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம். ரோமரின் புஸ்தகம் 10:12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். எந்த வித்தியாசம் இல்லை, எந்த பேதம் இல்லை, எந்த மாற்றங்கள் இல்லை, நிறம் வித்தியாசம் இல்லை, ஜாதி வித்தியாசம் இல்லை, மதங்கள் வித்தியாசம் இல்லை, சமூகத்தை இருக்கக்கூடிய எந்த வித்தியாசமும் இல்லாதபடிக்கு அது யாராயிருந்தாலும் சரி, எல்லோருக்கும் தேவனை அவங்க தொழுது கொள்ளக்கூடிய எல்லோருக்கும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பிள்ளை தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள், தேவனை நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க லைஃப்பில், அவங்க ஃபைனான்சியல்ல, ஐஸ்வர்ய வாழ்க்கையில ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறாராம், வருமானத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறாராம், பணத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறாராம், செல்வத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறாராம், செழிப்பை அதிகரிக்க செய்கிறவராக இருக்கிறாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கிறிஸ்தவ ஜீவியம் என்பது வேதத்தை சுமக்கிற ஜீவியம் தான். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் தான். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு தெய்வீக ஜீவியம் தான், பரிசுத்த ஜீவியம் தான், நேர்மையான ஒரு ஜீவியம் தான். அதே நேரத்தில் பரதேசிகளை போல ஏழ்மைத்தனத்தில் வாழ வேண்டிய, சங்கடத்தோடு பற்றாக்குறைகளோடு வாழ வேண்டிய ஒரு ஜீவியம் கிடையாது. கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி ஒரு நேர்மையான ஜீவியமோ, தூய்மையான ஜீவியமோ, ஒழுக்கமான ஜீவியமோ, உத்தமமான ஜீவியமோ, அதே போல கிறிஸ்தவ ஜீவியம் ஐஸ்வர்ய ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் செல்வ செழிப்புள்ள ஜீவியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் யாரையெல்லாம் முன்குறிச்சாரோ, அழைத்தாரோ, அவங்கெல்லாம் ஐஸ்வர்யவான்கள் கிடையவே கிடையாது. நீங்க வேத புஸ்தகத்துல ஆதியாகமத்திலிருந்து ஒட்டுமொத்த 66 புஸ்தகத்தையும் வாசித்து பாருங்க. யாரையெல்லாம் அழைத்தாரோ அவங்கெல்லாம் ஏழ்மையானவர்கள் தான், தாழ்மையானவர்கள் தான், எளிமையானவர்கள் தான், கஷ்டப்பட்டவர்கள் தான், தரித்திரவாசிகள் தான். ஆனா அழைத்த அத்தனை பேரும் ஏழ்மனத்தனத்திலிருந்து தான் அழைக்கப்பட்டாங்க. அழைக்கப்பட்ட பிறகு ஒருத்தரும் தரித்திரத்துல இல்லவே இல்லைங்க. அழைக்கப்பட்ட பிறகு, அவரை ஆராதித்த பிறகு, அவரை தொழுது கொண்ட பிறகு அற்பமாயிருந்தவன் கூட ஐஸ்வர்யம் உள்ளவனா மாறிட்டாங்க. அது நீங்க தாவீதை எடுத்துக்கலாம். தாவீது ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார் ஆண்டவர் அழைக்கும் பொழுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய செல்வத்துக்கும் செழிப்புக்கும் வளமைக்கும் கொழுமைக்கும் லிஸ்ட் போட்டா கூட கணக்கு போட முடியாது, அவ்வளவு பெரிய செல்வ சீமானா மாறிட்டாங்க. தானியேல் அவர் அழைக்கும் போது ஒரு அடிமையா இருந்தான்.
தானியேலை அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது, அவருக்காக அவன் வாழ்வதற்கு பிரித்தெடுக்கப்படும் பொழுது, யூதா தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக தான் கொண்டு வரப்பட்டான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே மிகப்பெரிய செல்வமுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். யோசேப்பை அவர் அழைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, குடியிலிருந்து சிறையிலிருந்து தான் தூக்கி எடுத்தார். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய செல்வ வாழ்வுக்கு வார்த்தைகள் இல்லை விவரிப்பதற்கு. இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ரூத்து கைவிடப்பட்டவ, புருஷன் கிடையாது, குழந்தைங்க கிடையாது, தாய் தகப்பன் கிடையாது, அடிச்சு போட்டா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அற்பமானவள். வீதியில் இருக்கக்கூடிய நெல்மணிகளை பொறுக்கி அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு சுத்தம் பண்ணி பதப்படுத்தி அப்ப சுட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஏழ்மைத்தனத்துல தரித்திரத்துல வாழ்ந்தவள். ஆனா வேதம் சொல்லுகிறது, ரூத்தின் புஸ்தகம், அந்த தேசத்திலேயே மிக செல்வவானாகிய போவாசுக்கு அவள் வாக்களிக்கப்பட்டபடியினால் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாகவே மாறிவிட்டாள். எஸ்தர் அனாதை பெண், அற்பமானவள், அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, விசாரிக்க உபசரிக்க யாருமே கிடையாது, ஒரு வயசான சித்தப்பா இருக்கிறார். ஆனா தேவன் அற்பமாயிருந்தவளை அழைத்து 127 தேசத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு இளவரசியாக ராசாத்தியாக மாத்தினார். சொன்னா அவர் தாங்க ஐஸ்வர்ய சம்பன்னரே, அவர் தாங்க செல்வத்தை பெருக பண்றவரு, அவர் தாங்க ஐஸ்வர்யம் அடைய பண்றவரு. இது மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு புரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். அன்பானவர்களே, அப்போ இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது பல இடத்துல, பல இடத்துலன்னு சொல்லும் பொழுது தெளிவாய் திட்டமா சொன்னா 2000 இடத்துல பணத்தை பத்தி பைபிள் பேசுது, 2000 இடத்துல செழிப்பை பத்தி பைபிள் பேசுது, 2000 இடத்துல செழுமை, வளமை, கொழுமை, நிறைவு, பரிபூரணம், அபரிமிதம், ஏராளம், தாராளம், சம்பூரணம், இன்க்ரீஸ் ஆவது, பெருக்கம் அடைவது, செல்வ செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்வதுன்னு இப்படிப்பட்ட காரியங்கள் வசனங்கள் வேத புஸ்தகத்துல 2000 இடத்துல இருக்குங்க. ஆனா 2000 இடத்துல இப்படிப்பட்ட செழுமையுள்ள வாக்குகள், வசனங்கள், விளக்கங்கள் இருந்தாலும் சபையில இதை பெருசா போதிக்கிறதே இல்லைங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த வேத புஸ்தகத்துல 200 இடத்துல பணத்துக்கு எதிராய், செல்வத்திற்கு எதிராய், செழுமையுள்ள வாழ்க்கைக்கு எதிராய் எச்சரிப்பாக 200 இடத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. ஆனா இன்னைக்கு போதிக்கக்கூடிய போதனைகளும் மீட்கப்பட்ட தேவ மக்கள் கேட்கக்கூடிய செய்திகளும் எப்படிப்பட்டதா இருக்குது என்று சொன்னால், பணத்திற்கு விரோதமாக, செழுமைக்கு விரோதமாக, சம்பூர்ணமான வாழ்வுக்கு எதிராக சொல்லப்பட்ட 200 இடத்தில் சொல்லப்பட்ட நெகட்டிவான வசனங்களையும் சொல்லப்பட்ட காரியங்களையும் எடுத்து ஜாக்கிரத, பணம் தப்பு, அது மோசம், அது ஆபத்து, அது அழிச்சிரும், அது கொன்னுரும்னே பேசிக்கிட்டு இருக்காங்க. பைபிள்ல 200 இடத்துல செல்வ செழிப்புள்ள வளமையுள்ள வாழ்க்கையை குறித்து கண்டனம் பண்றதுன்றது உண்மைதான். ஆனா அது யாரை கண்டிக்குது தெரியுமா? நீங்க எங்கெல்லாம் நீங்க செல்வத்தை குறித்தும் செழுமையை குறித்தும் பணத்தை குறித்தும் வேத புஸ்தகம் கண்டனம் பண்ணி போதிக்கிறதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கும், ஒரு தப்பான மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கும், ஒரு அசுத்தமான மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கும், ஒரு துன்மார்க்கனை பத்தி சொல்லப்பட்டிருக்கும், தேவனுக்கு விரதமை வாழ்கிற ஒரு மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கும், தேவ பயம் இல்லாத, தேவ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத கெட்ட துஷ்ட துரோகம் பண்ணுகிற மனிதர்கள் இந்த பணத்தை வச்சு தப்பான காரியங்களை செய்யறாங்கன்றது உண்மைதான். அதற்கு விரோதமாய் வேத புஸ்தகம் கண்டனம் பண்ணுது. ஆனா துன்மார்க்கன் தன் கரத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை வைத்து அவன் துஷ்டத்தனத்தில் ஈடுபடுகிற அந்த காரியத்துக்கு விரோதமாய் வேத புஸ்தகம் கண்டனம் பண்ணுகிறது. அந்த கண்டனம் பண்ற விஷயத்தை எடுத்து நீதிமான்களா இருக்கக்கூடிய சபைகளுக்கு போதிக்கப்படுகிறது, தப்பு, செல்வம் தப்பு, செழுமை தப்பு, ஐஸ்வர்யம் தப்பு, சுபிட்சம் தப்பு, வளமையுள்ள வாழ்க்கை தப்புன்னு பிரசங்கிக்கப்பட்டு பிரசங்கிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியம் சபையில கேட்டு கேட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பணம் தப்பு, சுபிட்சமான வாழ்க்கை தப்பு, ஐஸ்வர்யம் தப்பு, வளமுள்ள வாழ்க்கை தப்பு, பணம் தப்புன்னு
தவறான ஒரு புரிதலோடு வாழ்கிறபடியினால் இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பண பற்றாக்குறை நீடித்து ஐஸ்வர்யம் இல்லாத வசதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து வாரம் ஃபுல்லா பணத்துக்காகவே வாழ்ற வாழ்க்கை இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்க அவங்க தவறாவே அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொல்லுகிறேன், தேவன் நமக்கு தருகிற வளமையுள்ள செழுமையுள்ள வசதியான நல்ல வாழ்க்கையை நேர்மையான விதத்துல பரிசுத்தமான விதத்துல யோக்கியமான விதத்துல தேவன் தருகிற எல்லா நன்மைகளையும் இந்த உலகத்திலே நாம் பெற்று அனுபவிப்பதற்கு நாம் பாத்திரவான்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். அதை தவறான வகையில் உபயோகப்படுத்துகிறவர்களுக்கு கண்டனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 200 வசனத்தை எடுத்துக்கூடாது. ஆனா தம்ம நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருக்காக வாழ்கிற பிள்ளைகளுக்கு, அவரோடு இணைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு 2000 இடத்துல அவருடைய வாழ்க்கையை வளமையாக்குவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் இன்னைக்கு பிரசங்கிப்பதற்கு சபைகள் தவறிவிட்டது. தவறிவிட்டதுனால இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்திலே ஏழ்மைத்தனம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஏழ்மைத்தனம் குடிகொண்டிருக்கிறதுனால அநேகருக்கு லைஃப்ல ஜபத்துக்கு குறைவில்லை, பரிசுத்தத்துக்கு குறைவில்லை, கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல ஆர்வத்துக்கு கூட குறையில்லை, ஆனா பணம் தான் குறைவு. அந்த பணம் குறைவா இருக்கிறதுனால தான் ஜபம் இருந்தும் வாழ்க்கையில வேதம் இருந்தும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருந்தும் பணம் இல்லாதபடியினால் அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கும் பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பணத்தை நீங்க வந்து தப்பாவே நீங்க சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா அது உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது என்ன பண்ணுதுன்னா இந்த உலக வாழ்க்கையில பொருள் நிறைந்த வாழ்க்கையில இந்த பணமும் ஐஸ்வர்யமும் உங்க வாழ்க்கைய ஈஸியா மாத்தி கொடுக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நான் ஒரு பேனா குத்திக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு பேனா நான் குத்திக்கிட்டு இருக்கேன்னா நீங்க அத தப்புன்னு சொல்வீங்களா இல்லைன்னு சரின்னு சொல்வீங்களா? தப்புன்னு சொல்றதுக்கோ சரின்னு சொல்றதுக்கோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அது எனக்கு உதவி செய்கிற ஒரு பொருள், அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? என்ன ஒண்ணு, பேனாவை இன்னைக்கு சில பேர் பிசாசா, அதாவது எப்படி சொல்றது, பணத்தை சில பேர் அதை பிசாசா பார்க்குறாங்க, இன்னும் சில பேர் அதை கடவுளா பார்க்குறாங்க. ரெண்டுமே தப்புங்கிறேன். பணத்தையும் செல்வத்தையும் நீங்கள் பிசாசாய் பார்ப்பதும் தப்பு, பணத்தையும் செல்வத்தையும் நீங்கள் கடவுளாக பார்ப்பதும் தப்பு. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? ஒரு பேனா வச்சிருக்கேன்னா அந்த பேனாவை போயிட்டு நான் பிசாசா பார்க்கலாமா? ஏதாவது சொல்லுங்களேன். அந்த பேனாவை போய் நான் கடவுளா பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. அந்த பேனாவை எப்படி பார்க்கணும்? பேனாவா பார்க்கணும். என்ன ஒண்ணு, பேனா எழுதுவதற்கு உதவுகிறது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவுகிறது. கையில தட்டி ஆண்டவரை மயன்படுத்துங்களேன். பேனா எழுதுவதற்கு உதவுகிறது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப பணம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பாருங்க வாழ்க்கையில. அப்ப இந்த பணம் செல்வம் செழுமை வளமை நிறைவு சம்பூர்ணம் உங்க லைஃப்ல இருந்துட்டாலே ஏறக்குறைய 90% பிரச்சனை தீந்துருவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 90% பிரச்சனையே சால்வ் ஆயிரும் பாருங்களேன். ஈஸியா எல்லாத்தையும் நீங்க டேக்கிள் பண்ணலாம், ஈஸியா எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம், ஈஸியா எல்லாவற்றையும் நீங்க செஞ்சு முடிக்கலாம், எல்லாவற்றையும் நீங்க ரொம்ப நேர்த்தியாக செய்வதற்கு இது உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை ஏற்படுத்துகிறது, ஒரு பெரிய சகாயத்தை ஏற்படுத்துகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நல்லா கவனிக்க வேணும், இந்த உலகம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களை தவறாக தான் பார்க்கும். அதுக்காக ஐஸ்வர்யம் தப்பு நீங்க சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, ஒருத்தன் பிளாட்பாரத்தில் இருக்கிறான், பிளாட்பாரத்தில் ஒரு சின்ன ஓலை கொட்டகை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை. ஆனா கவனிங்க, அந்த பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் கண்ணால பாக்குறான், தினமும் ஒருத்தர் சைக்கிள்ல போறாரு, அதே ஸ்ட்ரீட்ல சைக்கிள்ல வராரு. நல்லா கவனிங்க, அந்த பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு யார் தெரியுமா பணக்காரன்? யாருங்க பணக்காரன்? சைக்கிள ஓட்டுறவர் தான் பணக்காரன். எத்தனை பேர் நல்லா புரியுதுங்க?
சைக்கிள் ஓட்டுறவர் நீங்க போய் பார்த்து நீங்க பணக்காரன் சொன்னா அவர் நான் பணக்காரனா அப்படின்னு. ஆனா ஒரு பிளாட்பாரத்தில் இருக்கிறவனுக்கு சைக்கிள் ஓட்டுறவன் தான் பணக்காரன். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? சைக்கிள் ஓட்டுறவன் எடுத்துக்கொள்ளுங்களேன், எப்ப பார்த்தாலும் நான் மிதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா என் வீட்டில் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, புல்லட்ல போறாரு, புட்டு 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 புட்டுன்னு. இப்ப சைக்கிள் ஓட்டுறவருக்கு யார் பணக்காரர் இருக்க? புல்லட் ஓட்டுறவர் தான் பணக்காரர். நீங்க புல்லட் ஓட்டுறவர்கிட்ட போயிட்டு பைக் வச்சுட்டு இருக்கிறவர்கிட்ட போயிட்டு நீங்க பெரிய பணக்காரன் சொன்னா நான் பணக்காரனாங்குவாரு. அப்போ இங்க பாருங்க, இங்க யார் பணக்காரன் ஏழுன்றதே முக்கியம் இல்லை, உங்க கண்ணோட்டம் தான் முக்கியமா இருக்கு. ஒரு புல்லட் வச்சிருக்கிறவர் என்ன பண்றாருன்னா, நான் பணக்காரன் கிடையாதுங்க, யார் தான் பணக்காரர்? எங்க அண்ணன் கார் வச்சிருக்கிறாரு, அவர் தான் பணக்காரன் சொல்வார். அவர் ஒரு புல்லட் வச்சிருக்கிறவனுக்கு கார் வச்சிருக்கிறவன் பணக்காரனா தெரியறான். அப்ப நல்லா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், இங்க பணக்காரன் ஏழை அது இருந்தா தப்பு, அது இல்லைனா சரி. இந்த எண்ணங்களை எல்லாம் களைந்து விட்டு ஒரே ஒரு எண்ணம் இருக்கணும், ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையிலே அது ஒரு அரணான பட்டணம். வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய லைஃப்ல ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா அது அவனுக்கு ஒரு அரணான பட்டணம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சகாயத்தையும் உதவியும் அவனுடைய லைஃப்ல அது ஏற்படுத்தி கொடுக்குது. மிகப்பெரிய அனுகூலத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறபடியினால செல்வம் நல்லது என்ற ஒரு புரிதல் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விளங்க வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் இந்த செல்வத்தின் சத்தியங்களை, செழிப்பின் சத்தியங்களை, பணத்தின் சத்தியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து நேர்மையான விதத்தில் சபையில் போதிக்கப்பட வேணும்? கேட்கக்கூடிய விசுவாசிகள் இதை குறித்து சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்க லைஃப்ல செல்வம் பொழிவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிவிடும். நிறைய பேர் சொல்றாங்க, செல்வம் பெருகுவதற்கு, செழுமை அடைவதற்கு, வளமை கொழுமையும் உண்டாவதற்கு, ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், நீங்க வேத வசனத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வேத சத்தியத்தை நீங்க சரியா அறிஞ்சுக்கிட்டாலே போதும். வேத வாக்கியங்களை தவறா புரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அநேகர் சரியாக புரிந்து கொண்டாலே அவங்க வாழ்க்கை செல்வமுள்ள வாழ்க்கையா மாறிடும், செழுமையுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறிடும், செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக மாறிடும். கர்த்தர் பாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு என்னைக்குமே வேதத்துல எங்க வேணா நீங்க வாசித்து பாருங்க, எந்த இடத்துல வேணா நீங்க வாசித்து பாருங்க, கர்த்தர் என்னைக்குமே தமது பிள்ளைகளுக்கு உச்சிதமான கோதுமை, கண்மலையின் தேன் இப்படிதான் சொல்வாரு. பாருங்க, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உச்சிதங்களிலும் சிறந்ததை நான் உனக்கு கொடுக்கிறேன், எல்லா விதமான பெஸ்ட் நான் கொடுக்கிறேன், அப்படிதான் ஆண்டவர் பேசுறாரு. அப்போ கர்த்தருடைய மனசு விருப்பம் என்னன்னா அவருடைய பிள்ளைகளை செல்வவான்களாய் மாற்றுவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தவானாய் மாறுவது, பரிசுத்தவானாய் வாழ்வது அவசியமான ஒன்று. அது போலவே ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை பணக்காரனாய் வாழ்வதும் அவசியமான ஒன்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா ஆண்டவர் நீங்கள் வாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற நிலையை கடந்து நீங்கள் வழங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாங்கி தின்னுகிற நிலையை கடந்து வழங்குகிற நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்கள் வாங்குகிறவர்களாக இல்லாமல் வழங்குகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமேயானால் உங்கள் வாழ்விலே செல்வங்கள் நிரம்பி காணப்பட வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமே, நீ வாங்குகிறவனாய் இருக்க மாட்டாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிறவனாக இருப்பாய். வாங்குகிற எல்லையை விட்டு கடந்து வழங்குகிற எல்லைக்கு நாம் வர வேண்டுமே ஆனால் சத்தியத்தை குறித்ததான சரியான புரிதல்கள் நமக்கு உண்டாக வேணும். அதுல என்னன்னா, பணம் தப்பு என்ற மனநிலையை மாத்தணும். செல்வம் மோசமானது, செல்வம் தவறானது, செழிப்பு தவறானது, நல்ல வசதியுள்ள வாழ்க்கை தவறானது என்ற நிலையை நீங்க மாத்தினாதான் செல்வமும் ஆஸ்தியும் உங்களை தேடி வருமே தவிர, செல்வம் தவறு, செழுமை தவறு, பணம் தவறு என்ற மனநிலை இருக்குமே ஆனால் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கை ஃபுல்லா இயந்திரவங்களா தான் நீங்க இருப்பீங்களே தவிர
வாங்குகிறவங்களாக தான் நீங்க இருப்பீங்களே தவிர வழங்குகிறவர்களாக நீங்கள் மாறவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவன் தமது பிள்ளைகளுக்கு இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை கொடுத்தாராம். என்ன தேசத்தை கொடுத்தாராம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இச்சிக்கப்படத்தக்க தேசம், ஆசைப்படக்கூடிய அளவுக்கு. சில பேர்லாம் பாருங்க, ஒரு வீட்டை பார்த்தாலே ஆசைப்படுவீங்கப்பா. என்ன மாதிரி வீட்டை கட்டிருக்காங்கப்பா, என்ன அழகா இருக்கு அந்த பெட்ரூம், கிச்சன் எவ்வளவு அற்புதமா இருக்கு, கார் பார்க்கிங். ஆண்டவர் சொல்றாரு, நீ இச்சிக்கப்படுறல, ஆசைப்படுறல, அப்படிப்பட்ட வீட்டை நான் தரேன்றாரு ஆண்டவர். எத்தனை பேர் நல்லா புரியுதுங்க? ஓட்டிட்டு இருப்போம் பாருங்க, பைக்கு சொட்டையாயிட்டு இருக்கும், அடி அடி அடிச்சு இன்னொரு நல்ல ஒரு சூப்பரான பைக்கை பார்ப்போம் பாருங்க, ஒரு ஆசை வரும் நமக்கு. கர்த்தர் சொல்றாரு, அப்படி நீ ஆசைப்படுறல, அதை நான் உனக்கு தரேங்கிறாரு. அல்லேலூயா. கார் ஒண்ணு வச்சு ஓட்டிட்டு இருப்போம் பாருங்க, அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடலா இருக்கும், மாருதி 800. ஒரே சமீபத்தில் சந்திச்சேன், அவர் கார் காட்டினார். இந்த காரை பார்த்தீங்கன்னா உண்மையா அதுக்கு வாய் இருந்துச்சுன்னா கதறி கதறி அழுவங்க அதுங்க. 15 வருஷமா வச்சிருக்கிறாராம், இன்னா சொட்டதுல, இன்னா தட்டதுல, அதையே வச்சு ஓட்டுறாரு அவரு. ஆனா பாருங்க, அப்படி சொட்ட தட்டை உள்ள வண்டியை ஓட்டும் பொழுது ஒரு நல்ல ஒரு பெஸ்டான சொகுசான காரை பார்க்கும் போது ஒரு ஆசை வருது பாருங்களேன். கர்த்தர் சொல்றாரு, ஆசைப்படுறல, அப்படி நீ இச்சிக்கப்படக்கூடிய பொருட்களை நான் உனக்கு கொடுக்கறேங்கிறாரு ஆண்டவர். நான் உனக்கு தர பூமியின் சிறந்ததை நான் உனக்கு கொடுக்கறேங்கிறார், உச்சிதங்களை நான் உனக்கு கொடுக்கறேன்றாரு. அவர் கொடுக்கிறேன்னு எவ்வளவுதான் சொன்னாலும் வாங்குவதற்கு மனமும் விசுவாசமும் மனதிலே ஒரு பெரிய ஒரு விசாலமும் நமக்கு இல்லை என்றால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, ஐயா இருக்காரு, ஐயா வாங்க ஐயா. இப்ப ஐயா இருக்கிறாரு, நான் என்ன விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு நான் ஒரு ஒரு இந்த ஒரு இது ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸுக்குள்ள 10 கோடி செக் இருக்குதுல்ல, ஒரே செக் தான், ஆனா இந்த செக்ல என்ன இருக்கு, 10 கோடி இருக்கு. நான் ஆசைப்படுறேன் இவரு கொடுக்கறதுக்கு, ஆனா இவர் வந்து எனக்கெல்லாம் வாங்கி பழக்கம் இல்லை, எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆசை இல்லை, எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வேணாம். அல்லேலூயா அப்படின்னு இவர் சொல்லிட்டாருன்னா நான் கொடுப்பேனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ மீட்கப்பட்ட பிள்ளைகளை நான் பார்க்குறேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்க்குறேன், பரிசுத்தத்தில் நல்லா இருக்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, கர்த்தர் விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறாங்க, ஆனால் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டுட்டு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, வாடகை கூட கஷ்டப்பட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு தேவை வருது பாருங்க, தேவை வரும்பொழுது என்கிட்டயே ஃபோன் பண்ணி நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. ப்ரேயர் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்க ஒரு வார்த்தை, பாஸ்டர் எனக்கு பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், அல்லேலூயா, எனக்கு ரொம்பலாம் வேணாம் பாஸ்டர், என்னவோ நான் கொடுக்குற மாதிரி என்கிட்ட அவங்க சொல்றது, எனக்கு ரொம்பலாம் வேணாம் பாஸ்டர், எனக்கு பெருசாலாம் ஆசை இல்லை பாஸ்டர், இந்த பசங்களுக்கு ஃபீஸ் கட்டினா போதும் பாஸ்டர், அது கிடைச்சா போதும், அது கிடைச்சா அதை வச்சு நான் மேனேஜ் பண்றோம் பாஸ்டர், நிறைய பேர் பேசுறாங்க. நான் சொல்லட்டுமா, இந்த மாசம் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஓகே ஏந்திக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த மாசம் என்ன பண்ண போறீங்க? அடுத்த மாசம் தான் எங்க பாஸ்டர் இருக்கிறாரே, மறுபடியும் போனை போடு பாஸ்டருக்கு, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எதுக்குமா? பசங்களுக்கு மறுபடியும் இப்போ கொஞ்சம் 2-3 மாசம் ஃபீஸை சேர்த்து கட்ட சொல்லியிருக்காங்க பாஸ்டர். எனக்கு பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், ரொம்ப நான் ஆசைப்படுறதில்லை பாஸ்டர், இந்த பசங்களுக்கு ஃபீஸ் கட்டினா போதும் பாஸ்டர், எவ்வளோ காலம் நான் பிச்சை எடுக்க போகிறோம்? அல்லேலூயா. எவ்வளோ காலம் தாங்க பிச்சை எடுக்க போறீங்க? எவ்வளோ காலம் தாங்க ஏந்தி நிற்க போறோம்? புரியலையா? ஏன்னா இந்த 1 தீமோத்தேயு 6 பாருங்க, 1 தீமோத்தேயு 6 ஐயா, தேங்க்யூயா, தேங்க்யூ ஸோ மச் ஐயா. 1 தீமோத்தேயு 6 ஒரு வசனம் இருக்கும், என்ன வசனம் இருக்கும்னா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இதை பிடிச்சிட்டாங்க எல்லாரும், இதை பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, போதும். என்ன சொல்றாங்க? போதும், இது போதும், இதை வச்சு என்ன பண்ணிடலாம், இந்த மாசம் குடும்பத்தை தள்ளிடலாம், இது போதும், இதை வச்சு என்ன பண்ணிடலாம், பிள்ளைங்களுக்கு ஃபீஸை கட்டிடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு போதும் தான், உன் மனைவிக்கு கூட போதும்,
உன் பிள்ளைகளுக்கு கூட போதும், ஆனா உன்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் இருக்காங்களே, அவங்களை போஷிக்க கூடியவர்கள் யார்? உனக்கு போதும்பா, உன் வீட்டுக்கு போதும்பா, ஆனா உன்னை சுற்றிலும் எத்தனை ஏழை குழந்தைகள் இருக்கிறார்களே, உன் கண்ணுக்கு முன்னாடியே கையேந்தி பிச்சை எடுக்கிறவங்க ஆயிரம் பேர் இருக்காங்களே. ஆண்டவர் ஏதோ உன் குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக உன்னை அழைக்கவில்லை, நீ உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. ஏதோ மாசம் ஃபுல்லா சம்பாதிச்சு வாங்கி அது போதும் சொல்லிட்டு உன் குடும்பத்துக்கு மட்டும் மூணு வேளை சாப்பாடு போடுறதுக்காக நீ அழைக்கப்படவில்லை, நீ இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை என்பது தயவு செய்து புரிந்து கொள். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை என்ன சொல்லக்கூடாது, போதும்னு சொல்லக்கூடாது. ஆனா யாருக்கு அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு? நீங்க ஃபுல்லா சாப்டர் வாசித்து பாருங்களேன், நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க. அது மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது சொல்லப்படல, நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க. அதுல இருக்கும், கெட்ட மனிதர்கள், துஷ்ட சிந்தையுள்ளவர்கள், பாவிகள், துரோகிகள், ஒரு லிஸ்டே இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்றானா, ஊரடிச்சு வலையில போட்டு அவ மட்டும் சொத்துக்களை சேர்த்து வச்சு மனிதர்கள் எல்லாம் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கானா? கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்டவன் போதும்னு இருக்கணும். ஏன்னா அவன் எக்கச்சக்கமா என்ன பண்ணிருக்கான், சேர்த்து குவிச்சு வச்சிருக்கிறான், அவனுக்கு அது போதும், ஆனா உனக்கு இது போதாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அமிதாப் பச்சனுக்கு போதும் சொல்லுங்க, ஐஸ்வர்ய ராய்க்கு போதும், ரஜினிகாந்துக்கு போதும், ஆனா உனக்கு போதாது. கைய தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து, உனக்கு போதாது, அவங்களுக்கு போதும். அவங்க அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் லிஸ்ட் போட்டா நீங்களாம் தலை சுத்தி கீழே தொப்புன்னு உழுந்துருவீங்க. நான் சொல்லுகிறேன், ஒழிந்து போகிற விக்கிரகங்களை வழங்குகிற, விக்கிரகங்களை வணங்குகிற, ஒழிந்து போகிற மாயைகளை பின்பற்றுகிற அவனே இவ்வளவு செல்வ செழிப்போடு இருப்பானே, ஆனால் நிலைத்திருக்கிற உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நீ எவ்வளவு சீரும் சிறப்புமாய் இருக்க வேண்டும் என்பதை யோசித்துப்பா. ஒழிந்து போவதை பின்பற்றுகிறவனே இந்த உலகத்தில் அவ்வளவு ஸ்டாரா ஜொலிப்பான்னு சொன்னா, நிலைத்திருப்பதை பின்பற்றுகிற சத்தியத்திற்காய் வாழ்கிற நீ எவ்வளவு சீரும் சிறப்புமாய் இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு தெளிவான சத்தியம் எனக்கு புரியணும், என்னன்னா ஆண்டவர் எவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விரும்பினாலும் போதும், எனக்கெல்லாம் பெருசா ஒண்ணு இல்லை இப்படிலாம் சொல்லிட்டீங்களா, நீங்களே ஸ்டாப் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? வேதம் சொல்லுகிறது, வேகமாய் வாசிங்கள், 109 சங்கீதம், சங்கீதம் 109:17. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். பணத்தை விரும்பாமல் போனான், செல்வத்தை விரும்பாமல் போனான், செல்வ செழிப்புள்ள வாழ்க்கையை விரும்பாமல் போனான். தேவன் கொடுத்த இச்சிக்கப்படத்தக்க வளப்பமான செழுமையான வாழ்க்கையை விரும்பாமல் போனான். வேதம் சொல்லுகிறது அது அவனுக்கு தூரமாய் போகும். ஆண்டவர் என்னதான் கொடுக்க விரும்பினாலும் நீ விரும்பலனா, நீ ஆசைப்படலனா, நீ எதிர்பார்க்கலனா, அது உன்னை விட்டு தூரமாய் போகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பணத்துக்கும் கொஞ்சம் சொரணை இருக்குங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்துக்கும் சூடு சொரணை இருக்குங்க. அல்லேலூயா. செல்வ செழிப்புள்ள வாழ்க்கைக்கும் என்ன இருக்கு? சூடு சொரணை இருக்கு. ரோட்ல திரியற நாயை கூட நீங்க திட்டி பாருங்க, அடுத்த முறை உங்க பக்கம் வரவே வராது. அல்லேலூயா. ரோட்லதான் போயிட்டு இருக்கோம், எட்டி உதைங்களே, சும்மா இங்க பாத்தீங்கன்னா ஊர்ப்பட்ட நாய் சுத்திக்கிட்டு இருக்கு. உங்க ஸ்ட்ரீட்ல உங்க வீட்டுக்கு முன்னாடி ஊர்ப்பட்ட நாய் சுத்திக்கிட்டு இருக்கும், ஒரு நாயை எத்தி விடுங்களேன், மறுமுறை உங்களை பார்த்தாலே ஓடிடும், கிட்டே வராது. சத்தமா சொல்லுங்க, ஒரு நாய்க்கு கூட சூடு சொரணை இருக்கே. செல்வத்துக்கும் பணத்துக்கும் செழிப்புக்கும் ஏராளத்துக்கும் தாராளத்துக்கும் எவ்வளவு சொரணை இருக்கும்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நீங்க பணத்தை திட்டி செல்வத்தை திட்டி அதெல்லாம் அவங்க அப்படிப்பட்டவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்க, அதெல்லாம் நல்லது இல்லை, நல்ல விஷயம் இல்லை, செழுமையெல்லாம் மோசம், அது தப்பான பாதை நடத்தும், இப்படிலாம் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது தூரமாய் போயிடும். ஏன்னா அதுக்கும் காது இருக்கு, அது சும்மா போவாது, பறந்து போயிடும்.
அல்லேலூயா. உன்னோட்டு பறந்து போயிடணும், அப்புறம் நீ மாசம் மாசம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. பிச்சை எடுக்கிறது மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ள அநேகருக்கு, அநேகர் மேல் உனக்கு கோபங்கள் எழும்பும். என்கிட்ட எத்தனை ஊழியக்காரங்க ஊழியக்காரங்களே பிடிச்சி திட்டுறது, பாஸ்டர் ஜீசஸ் கிறிஸ்து பத்தி தெரியுமா? நான் உடனே சொல்ல, எனக்கு எதுக்குங்க தெரியணும்? எவ்வளவு வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன் வச்சுக்கிட்டோம் அவங்க கொடுக்க மாட்டாங்க பாஸ்டர். நான் சொல்ல, உங்க ஏன் அவங்க கொடுக்கணும்? அல்லேலூயா. அவங்க இவ்வளவு வச்சிருக்காங்க தெரியுமா? இவங்க இவ்வளவு வச்சிருக்காங்க தெரியுமா? ஆனா யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஆராதிக்கிற ஆண்டவரை தான் நீ ஆராதிக்கிற. அவங்கள செல்வங்களை கொடுத்து பெருக பண்ணி ஆண்டவர் தான் உனக்கும் செல்வத்தை கொடுத்து பெருக பண்ண வல்லவரா இருக்கிறார். அவங்க விரும்பினாங்க சொத்துக்கள் இருக்கு, நீ விரும்பல, உன்னை விட்டு பறந்து போச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? நீயும் விரும்பினா ஆசீர்வாதம் உன் வீட்டுல இருக்கும், நீயும் விரும்பினா ஆசீர்வாதம் பாக்கெட்ல இருக்கும், நீயும் விரும்பினா உன் பேங்க் பேலன்ஸ்ல அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. செல்வ வாழ்வையும் வளமுள்ள வாழ்வையும் பார்த்து பொறாமையும் படாதீங்க, பணக்காரர்களை பார்த்து திட்டவும் திட்டாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கொஞ்சம் ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தப்பான புத்தினா தெரியுங்களா? பணக்காரங்களை திட்டுறது. அல்லேலூயா. ஆமாங்க, கொஞ்சம் வசதியில கம்மியா இருக்கிறவங்க, நீங்க நான் பழகிருக்கேன் பாருங்க, நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை வளர்ந்த ஒரு ஆளு, எப்ப பார்த்தாலும் பணக்காரனை திட்டுறது. எப்படி கட்டி வச்சிருக்காரு பாரு வீடு, என்ன ஊழல் பண்ணானோ, எத்தனை பேர் சொத்தை கொள்ளையடிச்சானோ. அது ஊழியக்காரராக இருந்தா கூட திட்டுவாங்க. ஒரு ஊழியக்காரன் கார்ல போனா கூட திட்டுவாங்க. ஒரு ஊழியக்காரனும் அவன் மனைவி அவன் பிள்ளைங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டான், அல்லே லோயா, அவ்வளவுதான் வாங்குறாருல. வசதி உள்ளவங்களை, செழுமை உள்ளவங்களை, வளமை உள்ளவங்களை பார்த்து திட்டுறது, ஏசுறது. நான் சொல்றேன், மறுபடியும் அந்த தப்ப பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா ஓடிரும். அல்லேலூயா. அப்போ பணம் வச்சிருக்கிறதுனால தானே திட்டுறீங்க. அவன் பணமே இல்லாத அளவுக்கு அவன் ஏழை ஆயிட்டா நாடு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஏழ்மையான நாட்டில் நாலு பணக்காரன் இருக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. இந்த கம்யூனிசம் என்றதான ஒரு கொள்கை இருக்கு பாருங்க. அவங்க கொள்கையை என்னன்னு கேட்டீங்கன்னா, பணக்காரனும் இருக்கக்கூடாது, ஏழையும் இருக்கக்கூடாது, எல்லாரும் எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும். சமநிலை கொள்கையை ஏற்படுத்தினாங்க ஒரு குறிப்பிட்ட தேசத்துல. கவனிங்க, என்ன திரும்ப பண்ணாங்க, ஒரு 1000 குடும்பத்தை செலக்ட் பண்ணாங்க. எத்தனை குடும்பம்? 1000 குடும்பத்தை செலக்ட் பண்ணி எல்லாருடைய சொத்து மதிப்பை கணக்கிட்டு ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. 1000 ஃபேமிலிக்கும், 1000 ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி. இப்போ இங்க இருக்கக்கூடிய 10 பேர் இருக்கீங்கன்னா, ஒருத்தருடைய சொத்து மதிப்பு 1,000,000, ஒருத்தருடைய சொத்து மதிப்பு 1,000,000,000. இப்போ என்ன ஷேர் பண்ணிட்டாங்கன்னா, 10 பேருக்கும், 100 பேருக்கும், 1000 பேருக்கும், ஒருத்தருக்கு 1,000,000 தான் சொத்து இருக்குன்னா 1000 பேருக்கும் 1,000,000 தான் சொத்து இருக்கணும். அப்படி ஷேர் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா வேடிக்கை நடந்துச்சு? நடந்த உண்மையை நான் சொல்றேன். பெரிய பெரிய பணக்காரன் சமநிலைக்கு வந்துட்டான், ரொம்ப தரித்திரத்தில் இருந்தவன் என்ன ஆயிட்டான், சமநிலைக்கு வந்துட்டான். வேடிக்கை பாருங்க சொல்றேன். கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்சம் மாசமாச்சு, கொஞ்சம் வருஷமாச்சு, பணக்காரன் மறுபடியும் பணக்காரன் ஆயிட்டான், ஏழை மறுபடியும் அட்டை தரித்திரத்தில் போயிட்டான். எத்தனை பேருக்கு இதெல்லாம் வந்து ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா கதை சொல்லிடலங்க, இதெல்லாம் நடந்த ஒரு சம்பவங்கள். என்ன காரணம்னா, பணம் பிரச்சனை இல்லை, அவன் புத்தி பிரச்சனை, அவன் மைண்ட் பிரச்சனை. பணக்காரன் எப்படி இருக்கானா, அதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம், அதை எப்படி இன்னும் அற்புதமாக அதை பெருக்கலாம், எந்த மனநிலையில் இருக்கிறான். இவன் என்ன பண்றான்னா, எல்லாத்தையும் துண்டு சோம்பேறித்தனமா வீட்டுல உக்காந்துக்கின்னு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு எல்லாம் நக்கின்னு போற மாதிரி, எந்த முன்னேற்றமும் இல்ல அவன் லைஃப்ல. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? இப்ப நான் சொல்லுகிறேன், இந்த வேத சத்தியம், நீ மேலாவாய், நீ தலையாவாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய் என்று ஆண்டவர் உனக்கு கொட்டி கொடுத்தாலும், உனக்குள் தவறான புரிதல் பணத்தை குறித்து இருக்குமையானால், நீங்கள் பணக்காரர்களை மாறப்போவது கிடையாது, செல்வவான்களை மாறப்போவது கிடையாது. உங்க சம்பளம் நான் சொல்றேன் பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, உங்க சம்பளம் மாசத்துக்கு 1,000,000 இருக்கலாம், உங்க சம்பளம் மாசம் 10,000 இருக்கலாம்,
ஆனா உங்க மனமும் உங்கள் புரிதலும் மாறவில்லை என்றால் வாழ்வில் ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் காண போவது கிடையாது. நான் பார்த்திருக்கேங்க, ரொம்ப கம்மியா சம்பளம் வாங்குவாங்க, ஆனா உங்க மைண்டு வசனத்தை குறித்து, பணத்தை குறித்து, செல்வத்தை குறித்து ரொம்ப கரெக்டா இருக்கும், செழுமையா வாழ்வாங்க. அதிகமா சம்பளம் வாங்குவாங்க, நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. புருஷன் கவர்மெண்ட் ஸ்டாஃப், மனைவி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப், பையன் பேங்க்ல வேலை செய்யறான். அந்த குடும்பத்தின் வருமானம் மட்டுமே, நான் அறிந்து சொல்லுகிற ஒரு குடும்பத்தை நான் சொல்றேன், அந்த குடும்பத்தினுடைய மாத வருமானம் மட்டுமே ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய். இன்னொரு குடும்பத்தை நான் சொல்றேன், சென்னை கார்பரேஷன்ல அந்த அம்மா குப்பை வாருது, சென்னை கார்பரேஷன்ல அந்த அம்மா குப்பை வாருது, மிஞ்சி மிஞ்சி போன அந்த வீட்டுடைய வருமானமே மாசத்துக்கு 15,000 தான். நான் சொல்லட்டுமா, 15,000 ரூபாய் வாங்குற அந்த அம்மா கிட்ட இருக்கிற சந்தோஷம், நிம்மதி, வளமை, செழுமை 3 லட்சம் ரூபாய் வாங்குற அந்த வீட்டில் இல்லைங்க. நான் ரெண்டு வீட்டையும் சந்திச்சிருக்கேன், ரெண்டு குடும்பமும் எனக்கு தெரியும், ரெண்டு குடும்பத்தோட நான் இருந்திருக்கிறேன். என்னன்னா, புத்தி சரியில்லைங்க, மனநிலை சரியில்லைங்க, புரிதல் நல்லா இல்லைங்க. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? இன்னைக்கு நான் வர அற்புதமான சத்தியத்தை சொல்லுகிறேன், தேவன் உனக்கு செல்வ வளமுள்ள செழுமையான ஆசீர்வாதங்களை அவர் உனக்கு கொடுக்க சித்தமுள்ளவராயிருந்து, அவரை தொழுது கொள்ளுகிற உன்னை ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு அவர் சித்தம் கொண்டாலும், உ மனசுல ஐஸ்வர்யத்தை பத்தி ஒரு தவறான புரிதல் இருந்தால் ஐஸ்வர்யத்தை பெற்று அனுபவிக்க முடியாது. ஆனா ஒரு சரியான புரிதல் என்ன, கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவார், நான் எப்படி பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறேனோ அதே போல இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் நான் பணக்காரனாய் காட்டுவேன். செல்வ வளம் உள்ள வாழ்க்கை எனக்கு வரும், ஏந்திர கையா என் கை இருக்காது, வழங்குகிற கையா என் கை இருக்கும், அநேகரை போஷிப்பேன். இன்னைக்கு என் வீட்டின் சாப்பாடு கூட கஷ்டமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு பல குடும்பங்களுக்கு நான் சாப்பாடு போடுற நிலைக்கு நான் வருவேன் என்று ஒரு சரியான, தரமான, தெய்வீகமான ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்றேமா, நீங்க வர வர விருத்தி அடைவீர்கள், வர வர செல்வவான்களாய் மாறுவீர்கள், வர வர செழிப்படைவீர்கள். எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? இப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும், புரிஞ்சிக்கிற ஒரு தன்மை தான் வேணும். பணத்தை தவறான கோணத்தில் பார்க்க கூடாது, பணத்தை சரியான கோணத்தில் பார்க்க வேணும். ஏன்னா நமக்கு தேவன் தரக்கூடிய ஐஸ்வர்யம், பணம் எல்லாமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டுமேயானால் அதை பிசாசாகவும் பார்க்கக்கூடாது, அதை தேவனாகவும் பார்க்கக்கூடாது. அது எப்படி பார்க்கணும்னா, பணம் என் வாழ்க்கையை ஈஸியா மாத்துது, பணம் என் வாழ்க்கையை சொகுசா மாத்துது, பணம் நான் அனுபவிப்பதற்கு எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குது, அதை என் லைஃப்ல நான் அனுபவிப்பதற்கு ஒரு தரமான, ஒரு நல்ல பொருள் என்ற, அது அவசியமானது, அது தேவையானது, நான் அனுபவிப்பதற்கு என் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன்னா பைபிள் சொல்லுதுங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல, பொன் நல்லது, சத்தமா சொல்லுங்க, பொன் நல்லது. அந்த காலத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா பணம் தயாரிக்கப்படல, கோல்டு பொன்னு இதுதான் என்ன பண்ணாங்க, பரிமாற்றங்கள் செய்து கொண்டார்கள், பொண்ணை கொடுத்து பொருளை வாங்குவாங்க. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கட்டி கட்டியா தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்குது கோல்ட. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, பொன், அந்த கோல்ட தங்க தகடுகளாக மாற்றி பேப்பரை தயாரிச்சு அந்த பேப்பருக்குள்ள தங்க தகடுகளை வச்சு பணமா மாத்திட்டாங்க. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? அப்ப பைபிள் சொல்லுது, பொன் நல்லதுன்னு பைபிள் சொல்லுது. இது எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பொன் நல்லது, அது அன்னைக்கு, இன்னைக்கு அந்த பொண்ணு தான் பணமா இருக்கு நம்ம கையில. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அப்ப சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பொன் எப்படி நல்லது என்று வேதம் சொல்லுகிறதோ, நீங்க சொல்றத பார்த்தா வரா மாதிரி தெரியல எனக்கு, பொன் நல்லது என்று எப்படி வேதம் சொல்லுகிறதோ பணமும் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா பொண்ணுதான் இன்னைக்கு பணமா மாறி இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ பணத்தை பழிப்பது, பணக்காரர்களை ஏசுவது, வசதியுள்ள வாழ்க்கையை அற்பமாய் நினைப்பது, அது தவறு என்று சொல்லுவது, அதை கண்டனம் பண்ணுவது, இந்த புத்தியெல்லாம் தூக்கி போட்டுட்டு நானும் ஒரு நாள் ஐஸ்வர்யம் உள்ளவனா மாறுவேன். ஏன்னா
வேதம் சொல்லுகிறது, நாம் தரித்திரம் உள்ளவர்களாய் இருந்த பொழுது அவர் நமக்காக தரித்திரம் உள்ளவராக மாறி. ஏன் அவர் தரித்திரம் உள்ளவரா மாறினார்னா, நீயோ நானும் தரித்திரம் உள்ளவங்களா மாறணும்ன்றதுக்காக அவர் தரித்திரமா மாறல, நீங்களோ நானோ ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திர கோலத்தை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினது எவ்வளவு உண்மையோ, இயேசு கிறிஸ்து என் சாபத்திற்காக ரத்தம் சிந்தினது எவ்வளவு உண்மையோ, இயேசு கிறிஸ்து நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாறுவதற்காகவும் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார் என்ற தெளிவு நமக்கு வர வேணும். எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? அப்போ வேதத்தில் தேவன் சொல்லியிருக்கிற பணம், ஐஸ்வர்ய வாழ்க்கை, செழுமையுள்ள வாழ்க்கை, இதை தப்பா பார்க்காம இது நல்லதுன்னு பார்க்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு விருப்பம் வரும், அந்த விருப்பம் பணத்தை உங்க பாக்கெட்டுக்கு கொண்டு வரும். ஒரு கையை தட்டி ஆண்டவர் மயமுறுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க எந்த பேங்க்கையும் போய் கொள்ளடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் வீட்டு வாசல் முன்னாடியும் போய் உட்காந்து எப்ப வருவாங்களோ எப்ப கொடுப்பாங்களோ இந்த வேலையே அவசியம் இல்லை. பணம் நல்லது, ஐஸ்வர்யம் நல்லது, பொன் நல்லது, செல்வம் நல்லது, நான் அதை விரும்புறேன். கர்த்தர் எனக்கு அதை வாக்கு தத்தம் அருளி இருக்கிறாரு. நான் ஐஸ்வர்யம் உள்ளவனா மாறுவதற்காக ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. நான் கிளைம் பண்றேன், நான் பிலீவ் பண்றேன், அதை நல்ல விதமா நான் பாக்குறேன். எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? ஆமா, புட்டி வச்சுன்னு சரக்கடிக்கிறவன் அதை தப்பா பார்த்துட்டு இருக்கான். ஆனா பரிசுத்த வேதத்தை ஏந்தி பரிசுத்தம் உள்ள தேவனுக்காக தூய வாழ்க்கை வாழ்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட நான் அதை தவறாய் பார்ப்பதற்காக அல்ல, பரிசுத்தமாய் பார்ப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அது என் குடும்பத்துக்கு உதவுகிறது, என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு அது உதவுகிறது, என் சரீர ஆரோக்கியத்துக்கு அது உதவுகிறது, என் பிள்ளைகளுடைய வருங்கால திருமணத்துக்கு அது உதவுகிறது, ஊழியத்துக்கு அது உதவுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும், திங்கள்ல இருந்து சனி வரைக்கும், நீங்க வாங்குற கடுகு உளுத்தம் பருப்புல இருந்து அத்தனைக்கும் பணம் தேவை. அல்லேலூயா. பஸ்ல போய் நீங்க டிக்கெட் எடுக்காம எங்காச்சும் போயிட முடியுமோ? பஸ்ல போங்க, வீட்டுக்கெல்லாம் போகணும். சில பேர் பஸ்ல போவீங்க, கண்டக்டர் கேட்பார், டிக்கெட் 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 டிக்கெட், நீங்க சொல்லுங்க. நான் ஆவிக்குரியவன், ஷாதரா பஹாதலா, நான் அந்நிய பாஷை பேசுகிறவன். ஹல்லேலூயா. ஃபயர் இருக்கு, ஆவியானவர் எனக்குள்ள இருக்க, ஹோலி கோஸ்ட் இருக்கிறாரு. என்ன கோஸ்ட்? ஆமா, அங்க கோஸ்ட் வைக்கிறான், போய் வாங்கிக்கோ. முதல்ல பஸ்ல இருந்து இறங்கணுமா? நீ இன்னாதான் அந்நிய பாஷையை பேசினாலும், இன்னாதான் ஆவில நிரம்பினாலும், நீ இல்லாதான் வெள்ள உடுத்தினாலும், கண்டக்டர் கிட்ட ஓ ஆவின் அபிஷேகம்லாம் வேலைக்காகாது, துட்டு தான் வேலைக்கு ஆகும். இப்படி பாக்குறீங்க? எங்க உண்மையதானுங்க சொல்றேன். ஹல்லேலூயா. கருவறையிலிருந்து கல்லற வர பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில்லற தேவனைனா இல்லனா ஒண்ணும் இங்க ஆகாது. அதனாலதான் அவர் சில்லறையை கோடி கோடியா உனக்கு கொடுக்க விரும்புகிறாரு, சில்லறையை ரூபா ரூபாவா கொடுக்க விரும்புகிறாரு, கோல்டு கோல்டா கொடுக்க விரும்புகிறாரு, செல்வ செழிப்புள்ள ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையை அவர் உனக்கு கொடுக்க விரும்புறாரு. தப்பா பாத்துறாதீங்க, அது பறந்து போயிரும். ஆசையா பாருங்க, உங்க பாக்கெட்ல வந்து கம்முன்னு உட்கார்ந்துரும். அல்லேலூயா. விருப்பமா பாருங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ் ஏற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சொத்துக்களும் ஆஸ்திகளும் 112 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமானுடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். நீதிமான்னா ஏதோ ஜெபம் பண்றவன், நீதிமான்னா ஏதோ பைபிளை தூக்குறவன், நீதிமான் ஏதோ பரிசுத்தமா வாழ்றவன், அதோட நிறுத்திடாதீங்க. நீதிமான் பணக்காரனா வாழ்றவன், நீதிமானா இருந்தா பல ஏக்கருக்கு சொந்தக்காரன், நீதிமானா இருந்தா ஏந்தி பழைக்கிறவன்ல, அநேகருக்கு வாரி வழங்குறவன், நீதிமானா இருந்தா செல்வ செழிப்புள்ள வாழ்க்கையை வாழக்கூடியவன். நான் சொல்றேன், இந்த உலகத்துல அப்படிப்பட்ட செல்வ செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் கஷ்டங்கள், ஏழ்மைத்தனங்கள், விலைவாசி உயர்வுகள், பற்றாக்குறைகள் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதே உங்களுக்கு பெரிய பாடா இருக்கும். செல்வத்தில் வந்து பாருங்கள்,
பெட்ரோல் இன்னைக்கு 79 8 74 4 5. நம்மளாம் பணக்காரங்க ஐட்டம் பாருங்க, நமக்கு லிட்டர் தெரியல. இதுல இருந்து நல்லா தெரியுது, ஏன்னா எனக்கு புத்தி தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப சின்னதாக ஒரு சாம்ப் வச்சிருந்தேன் பாருங்க, டிவிஎஸ் சாம்ப்னு ஒன்று வச்சிருந்தேன். பார்த்து பார்த்து அப்பவே எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 33 ரூபா 35 ரூபா ஒரு லிட்ரு. அதுவே வந்து பார்த்து பார்த்து 35 ரூபா 33 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போகிறேன், பைக் எடுத்துகிட்டு போகிறேன், ஃபில் பண்ணுறேன், லிட்ரு எவ்வளோன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நானும் சொல்கிறேன், நீங்களும் அந்த கேட்டகரியில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பாருங்க. எனக்கு உண்மையாக லிட்ரு எவ்வளோன்னு தெரியலங்க, அதனால்தான் உங்களை கேட்குறேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த பிராண்டி பிராண்டி வாழ்ற வாழ்க்கை போயிட்டு எவ்வளோ ஸ்மூத் ஆயிடுச்சு பாருங்க லைஃப். ஐயோ விலைவாசி ஏத்திட்டாங்க, நம்ம என்ன பண்றது? விலைவாசி இன்னைக்கு பெட்ரோல், நான் சொல்றேன், இன்னைக்கு பெட்ரோல் 80 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன், சொல்றேன், 8000 ரூபாய் பெட்ரோல் இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கோடா கோடியா எனக்கு கொட்டப்பட்டிருக்கிறது, நிரம்பி வழிகிறது. அவர் ஏராளமாய் கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்காதான்னு பேதுரு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, வலைய போடு. போடுறாங்க, போட்டு எடுக்கிறான். லூக்கா 5 சொல்லுது, வலை வலை கிழியத்தக்க வண்ணமாய் ஆண்டவர் பெருக்கமான பெரிய மீன்களை கொடுத்தாரா. நான் சொல்றேன், உன் பேங்க் அக்கவுண்ட் பத்தாதே, நீ 10 பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். உன் பீரோ பத்தாதே, உன் லாக்கர் பத்தாது, உன் பேக்கெட் பத்தாது. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் என் அன்பு தகப்பன் ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வாழ்க்கை வாழணும்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விரும்புங்க. என்ன விரும்பணும்? ஆசீர்வாதத்தை விரும்புங்க. செழிப்பையும் செழுமையும் கண்டனம் பண்ணி அர்ச்சம் பிரசங்கம் பண்ணாங்கன்னா பஞ்சு எடுத்து காதல வச்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்க மைண்ட் கரப்ஷன் ஆகும். ஏன்னா நீங்க செல்வத்தை மாம்ச கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது தப்பு. பணத்தையும் செல்வத்தையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பாருங்கள். அது என் குடும்பத்துக்கு நல்லது, என் வீட்டுக்கு நல்லது, எங்க ஊழியத்துக்கு நல்லது, எங்க சபைக்கு நல்லது, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அநேகருக்கு நான் உதவி செய்வதற்கு அது நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன் பாருங்க பிரியமான பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்களை நீங்கள் ஆவிக்குரிய விதமாகத்தான் பார்க்கணும். பார்க்கலனா அது உங்களுக்கு நல்ல விதமாக தெரியாது. பாருங்க, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தார்கள்? கேள்வி புரியல உங்களுக்கு இல்ல? ஏதேன் தோட்டத்திலே, மறுபடியும் கத்தி சொல்ல வேண்டியதா இருப்பார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தார்கள்? அது எப்படி இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் ஏன் தெரியும். உங்களுக்கு புரியுதுல நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னு? சத்தமா சொல்லுங்க, நிர்வாணமா இருந்தார்கள். இருந்தாங்களா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பாருங்கள், அந்த நிர்வாணம் மகிமையா இருக்கும். மாம்ச கண்ணோட்டத்தோடு பார்த்துங்கள், அந்த நிர்வாணம் ஆபாசமா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பைபிள் வசனம் தாங்க, பைபிள் தான் நிர்வாணத்தை பத்தி போதிக்குது. கடவுள் அவங்களை நிர்வாணமாவே வச்சிருந்தாருன்னு போதிக்குதுங்க. அந்த நிர்வாணத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்தால் அது ஒரு தேவ மகிமை அவங்க மேல மூடி இருந்ததை நீங்க பார்க்க முடியும். மாம்ச கண்ணோட்டத்தோடு பாருங்கள், அது ஒரு ஆபாசமாகவே உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? உன்னத பாட்டின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் ஆரம்பத்திலேயே இப்படிதான் வரும், என் நேசர் வாயின் முத்தங்களால் எனக்கு முத்தமிடுவாராக. ஆரம்பமே கிசு தான் வருது. இதை நீங்க மாம்ச கண்ணோட்டத்தோட படிச்சு பாருங்க, அது பைபிள் வசனத்தை உன்னத பாட்டு வாசித்து பாருங்க, ஆபாசமாய் தெரியும். ஆனா ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தோடு பார்த்து, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். அது உங்களுக்கு ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான ஐக்கியத்தை அது காண்பிக்கும், பரிசுத்தமான உறவை அது காண்பிக்கும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்துகிறான். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எல்லாத்தையும் ஆவிக்குரிய விதமா தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்கள். உலக மக்கள் தப்பாதான் பார்ப்பான்,
அசுத்தமாதான் பார்ப்பான். ஏன்னா அவன் மனசாட்சியும் அவன் இருதயமும் அசுத்தத்தில் இருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கிறது. சுத்தமா ஒரு மனுஷன் இருந்தானா, அவன் பார்க்கும் போது எல்லாம் சுத்தமா தான் தெரியுது. ஆனா ஒரு மனுஷனுடைய மனசு இதயம் தீட்டா இருந்துச்சுன்னா ஆதாம் ஏவாளை பார்க்கும் போது கூட அவனுக்கு ஆபாசமா தான் தெரியும். எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? அல்லேலூயா. பணத்தை பரிசுத்தமா பாருங்க. செல்வம் உள்ள காரியங்களை, வலமையுள்ள காரியங்களை, செழிப்புள்ள காரியங்களை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துட்டாலே போதும், செல்வம் உங்க லைஃப்ல கரை புரண்டோட ஆரம்பித்து விடும். இந்த ஒரு முதிர்ச்சி வந்துட்டாலே போதும், இந்த ஒரு மனநிலை வந்துட்டாலே போதும். என்ன மனநிலை? செல்வம் நல்லது, ஆசீர்வாதம் நல்லது, ஐஸ்வர்யம் நல்லது, என் வாழ்க்கைக்கு அது நல்லது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பொன் நல்லது. நிறைய பேர் சொல்றாங்க பொண்ணு நகை நட்டு அது பேயுது. பொண்ணெல்லாம் யாருதான்? ஆமாயா, பேயுதுயா, போய் பாருங்கய்யா, விக்கிரக கோயில்ல எல்லாம் பேய்க்கு தான் போட்டு வச்சிருக்காங்க ஐயா. ஒரு அம்மா இப்படிதான் சொல்லிச்சு, பேய்க்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நான் அந்த அம்மாட்ட இப்படிதான் சொன்னேன், அந்த பேய்க்கு தான் புடவை கட்டி விட்டுருக்காங்க. அதே பேய்க்கு தான் நீ நாம கட்டிட்டு இருக்க புடவைதாயா? இந்த புடவை தான் அந்த பேய்க்கும் கட்டி விட்டுருக்காங்க. நீ அம்மா கட்டுறப்போ கர்த்தர் சொல்றாருங்க, வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையது, செல்வமும் செழிப்பும் கர்த்தருடையது. அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்க. கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். ஐயா நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே, ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க கூட ஐஸ்வர்யமானவங்களாதான் இருக்கிறாங்க. நீங்க சொல்லலாம், ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உலக மக்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துல வேதனை இருக்கு. ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளையவும் ஐஸ்வர்யத்துல வேதனைகள் கிடையாது. ஏன்னா அவர் உனக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யத்துல வேதனைகள் கிடையாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். யாருடைய ஆசீர்வாதங்க ஐஸ்வர்யத்தை தரும்? பேய் தருமா, பிசாசு தருமா? சத்தமா சொல்லுங்க, என் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் தருது. அதனோடு அவர் வேதனைய கூட்டவே மாட்டாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. முதல் ஸ்டெப், நீங்க பணக்காரர்களை மாறுவதற்கு அழகா சொல்லி முடிச்சிட்டேன். என்னன்னா, உங்கள் மனதில் ஏற்பட வேண்டிய ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய ஃபோக்கஸ், ஆவிக்குரிய கண்ணோட்டம். பணத்தை பரிசுத்தமா பாருங்க, செல்வத்தை நல்ல விதமா பாருங்க. பணக்காரர்களை பார்த்தா திட்டிகிட்டு இருக்காதீங்க. அவங்கள மாதிரி நானும் செல்வம் உள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு வாழுங்க. அவங்கள விட சிறப்பான இடத்துக்கு நான் வரணும் என்ற விருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் தான் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தான் செல்வங்களையும் வளங்களையும் கொடுக்கிறார், தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பிலீவ் பண்ணுங்க, விரும்புங்க, செல்வங்களையும் செழிப்புள்ள வாழ்க்கையையும் பரிசுத்தமான விதத்துல ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பாருங்க. மாம்ச கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா அது தப்பாதான் தெரியும், ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்த்து பாருங்க, அது பரிசுத்தமா உங்களுக்கு தெரியும். அந்த பணமோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் அது உதவக்கூடியதா இருக்கிறது. அந்த பணத்தையும் செல்வத்தையும் தேவன் உங்க லைஃப்ல பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப உங்க ஃபோக்கஸ் முக்கியம், மெச்சூரிட்டி முக்கியம், பார்வை முக்கியம், பணத்தை குறித்த உங்களுடைய சரியான அபிப்பிராயங்கள் முக்கியம். அது நல்லது, அது அவசியமானது. நான் அதை விரும்புறேன், நான் அதை ஏற்றுக்கொள்றேன், நான் அதை கன்ஃபஸ் பண்றேன், வாக்குகளை நான் எடுத்துக்கொள்றேன். நீங்க சொல்லி பாருங்க, நான் சொல்றேன், வாக்கு தத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்வில் வெளிப்படும். ஏன்னா நீங்க பணக்காரர்களோடு தொடர்புடையவர்கள் கிடையாது, நீங்கள் அரசியல்வாதிகளோடு தொடர்புடையவர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள பாவிகளோடு, பாவி பாவத்தில் வாழ்ந்து வசதியாய் வாழ்கிறவரோடு நீங்கள் தொடர்புடையவர்கள் கிடையாது. நீங்கள் 100% தேவனுடைய வார்த்தையோடு தொடர்புடையவர்கள். நீங்கள் 100% தேவனோடு தொடர்புடையவர்கள். எந்த மனுஷனோ நம்மளை பெருக செஞ்சிட முடியாது.
எந்த மனுஷன் நம்மளை பணக்காரனா மாத்திர முடியாது. ஒருவேளை மாத்தினாலும் அடுத்த நாளே சுருட்டிட்டு ஓடிடுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது, ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து வாழ்ந்தார்கள். அவங்க ஒருமித்து வாழும் பொழுது அவர்களுடைய செல்வம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய செழிப்புள்ள வாழ்வு பூமியே தாங்கலையும் அந்த அளவுக்கு இருந்துச்சான். கவனிங்க, இப்ப லோத் என்ன தெரியுமா பண்றான்? நான் போறேன், நான் பிரிஞ்சு போறேன். எங்க போறேன்? ஒரு வளப்பமான இடத்துக்கு நான் போறேன், ஒரு செழுமையான இடத்துக்கு போறேன். ஏன்னா அவன் லோத்து பொருளோடு தொடர்புடையவன். எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? பொருளை பார்த்து போய் 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 தேவனை மறுதளிக்கிறவனாய் வாழ்ந்தான். ஆனால் ஆபிரகாம் தேவனோடு தொடர்புடையவன், தேவனுடைய வார்த்தையோடு தொடர்புடையவன். என்ன தெரியுமா ஆச்சு? நீங்க ஆதியாகமம் 13 வாசித்து பாருங்க. லோத்து பிரிந்து போனதுக்கு அப்புறம் எழுத்தின்படி இவன் கிட்ட இருந்த எல்லா செல்வங்கள் போனது போல இருந்தது. ஆனா கர்த்தர் அப்பதாங்க அவன் கிட்ட வந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, நீ இருக்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன், இந்த ஊரையே நான் கொடுப்பேன், இந்த நாட்டையே நான் உனக்கு கொடுப்பேங்கிறாரு. ஏன்னா ஆபிரகாம் பணத்தோடும் பணக்காரனோடும் இந்த உலகத்தின் பொருளோடும் தொடர்புடையவன் கிடையாது. அவன் தேவனோடு தொடர்புடையவன், வாக்கு தத்தங்களோடு தொடர்புடையவன், வசனத்தோடு தொடர்புடையவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களை பெருக பண்ணுவதற்கு, செழிக்க பண்ணுவதற்கு யார் காலை பிடிச்சு தொங்கலாம், யார்கிட்ட போய் கெஞ்சலாம், யாரை தாஜா பண்ணலாம், யாரை ஏமாத்தலாம், யாரை ஏமாத்தி நம்ம பெரிய ஆளாகலாம், அந்த புத்தியே நமக்கு தேவையில்லை. நான் வார்த்தையோடு தொடர்புடையவன். வார்த்தை சொல்லுகிறது, தேவனானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறார். நான் தேவ வார்த்தையோடு தொடர்புடையவன், நான் அவரை தொழுது கொள்றேன், அவர் என்னை பெருக பண்ணுவார். நான் அதை விரும்புறேன், நான் அதை பிலீவ் பண்றேன், வார்த்தையை அக்செப்ட் பண்றேன். வார்த்தையோடு தொடர்போடு வாழுங்கள் பிரியமான பிள்ளைகளே. நீங்க தான் நாளைக்கு வர வர விருத்தி அடைவீர்கள். ஏன்னா தேவன் தான் நம்மை பெருக பண்ணுகிறவர், தேவன் தான் நம்மை செல்வந்தர்களை மாற்றுகிறவர், தேவன் தான் நம்மை பெருக்கமடைய செய்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சமூகத்துல பாருங்க, ஜாதி பிரச்சனை இருக்கு. இந்த சமூகத்துல பாருங்க, சின்னவன் பெரியவன்ற பிரச்சனை இருக்கு. இந்த சமூகத்துல பாருங்க, ஏற்றத்தாழ்வு என்ற பிரச்சனை இருக்கு. இந்த சமூகத்துல 1008 பிரச்சனை இருக்கு. ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன், என்னைக்கு நீங்க பணக்காரர்களா மாறுறீங்களோ எல்லா பிரச்சனைக்கும் மேல உட்காருவீங்க நீங்க. சிலருக்கு தான் புரியும் நான் நினைக்கிறேன். உன் படிப்பு, உன் ஜாதி, உன் இனம், உன் நிறம், உன் மொழி, எதெல்லாம் உன்னை மட்டப்படுத்தி வச்சிருக்கோ நீ பணக்காரனாய் மாறிப்பார். அத்தனையும் உன் கால் கீழே வந்து விழும். ஆண்டவர் அப்படி உன்னை மாற பண்ண வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விரும்புங்க, ஆசைப்படுங்க, விசுவாசிங்க, வார்த்தையில் இருக்கக்கூடிய வசனத்தை நம்புங்க. அந்த வார்த்தையோடு நீங்கள் தொடர்புடையவர்கள். இந்த வார்த்தை பொருளாய் மாறும். ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையாய் மாறும். நாளைய பணக்காரர்கள் தான் நீங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அது செய்யும், அவருடைய வசனம் அதை செய்யும். நம்ம வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாய் அது மாற்றும்.